subscribe to Ara Studios and don't forget to press the bell icon. வணக்கம் சாத்தாங்குளம் கவனிச்சிருப்பீங்க எல்லாரும். அதுல வந்து இப்போ நமக்கு அவங்களுடைய உடல் அடக்கம் தான் செய்யப்பட்டிருக்கு, விசாரணை முடியல. இதுல கண்டிப்பா வருகின்ற அந்த தீர்ப்புக்காக அந்த கொடூர குற்றவாளிகள் மேல மனை வழக்கு பதிகிற அந்த தீர்ப்புக்காக நாமளும் காத்துக்கிட்டு இருக்கோம். இதுல இருந்து யாரும் தப்ப முடியாது. ஏதோ உடல் அடக்கம் முடிஞ்சிருச்சு, எல்லாம் களைஞ்சி போயிட்டாங்கன்னு நினைக்க வேண்டாம். அந்த தீர்ப்பை பொறுத்து தான் நம்மளுடைய அடுத்த கட்டம் நிலவரம் தெரியும். கண்டிப்பா அந்த தீர்ப்பு நம்மளுக்கு சாதகமா வரும். அவங்க சிறையில் அடைக்கப்படுவாங்க. தவறும் பட்சத்தில் அந்த பாலகிருஷ்ணன் தலைமையிலான அந்த கொலை குற்றவாளிகள் எந்த இதுல தப்புனாலும் நீதின்னு ஒண்ணு இருக்கு, அது தப்ப விடியாது. எங்கிட்ட இருந்து கண்டிப்பா அதுக்கு தண்டனை அவங்க அனுபவிச்சுதான் ஆகணும். இத நாங்க ஒரு அச்சுறுத்தலா சொல்லல. அவங்க ஒரு விஷயத்த கையாண்டிருக்கலாம். எப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ நாங்களும் ஒரு போராட்ட காலத்துல இருந்திருந்தா இருக்கிற இந்த நிலையில எங்களுக்கு ரோல் மாடலா இருக்கிற அண்ணன் கராத்தே செல்வின், அண்ணன் வெங்கடேச பண்ணையார் போன்றவர்களை வழிநடத்தல வர்றதுனாலதான் யாரிடமும் தவறான நோக்கத்துல நாங்கள் செயல்படாமலும் ஒரு கண்ணியமத்தோடு நடந்துகிட்டு இருக்கோம். இந்த போராட்ட காலத்துல இருந்தாலும் கூட அவங்க அந்த காவல்துறையில இருந்திருந்தாலும் அவங்க மாதிரி அவங்க இருக்கிற அதே காவல்துறையை சேர்ந்த உயர் அதிகாரிகள் சைலேந்திர பாபு சார், பொன் மாணிக்கவேல் சார், நம்ம காவல்துறைக்கு பேர் வாங்கின தேவாரம் சார் அவர்களை மாதிரி ரோல் மாடல் நினைச்சிருந்தாங்கன்னா இவங்க ஒரு நல்ல காவல்துறை பேர் வாங்கி வேற மாதிரி இருந்திருப்பாங்க. இப்போ இந்த கொலை குற்றவாளி உங்களுடைய நிலைமை உங்கள்கிட்ட இருந்த அந்த துப்பாக்கிய நம்பர்லாம் வாங்கி ரிட்டன் வாங்கியிருப்பாங்க. நீங்க ஒரு சராசரி ஆளுதான். இப்போ எங்களுக்கு எங்க கண்களுக்கு நீதி இருந்து நீங்க தப்பிக்க முயற்சி பண்ணாதீங்க. இதுல இருந்து நீங்க தப்பிக்கவே முடியாது. இந்த வரும் தீர்ப்பை பொறுத்துதான் இந்த விஷயம் இருக்கு. தீர்ப்பு என்பது இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் தண்டனைங்கிறது உங்களுக்கு உறுதியான ஒன்று. அது எப்பேற்பட்ட வழியிலேயாவது உங்களுக்கு அந்த தண்டனை வந்து அடையும். கொடூர குற்றத்தை இன்னைக்கும் இந்தியா முழுவதும் இருக்கிற யாராலையும் பொறுத்துக்கிற முடியல. கண்டிப்பா இதுக்கு ஒரு விடை கிடைக்கும். என் உலக சமுதாய சொந்தங்களே, சமூக மக்களே, வணக்கம்.